வா பேங்க்கு, செக்கை கொடுத்துட்டு வந்துடலாம். வாரா சாதி, கோயிலுக்கு போலையா? இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்க தான். நான் உங்க கூட இருக்கேன். நீங்க படத்தோட வேலையை ஆரம்பிங்க, நாம படம் எடுக்க போறோம். நிப்பாட்டு, நிப்பாட்டு, வண்டிய நிப்பாட்டு. ஏன் பேங்க் இப்ப என்ன நிப்பாட சொன்ன? ஏண்டா, மியூசிக் டைரக்டர் பார்க்க போறோமா இல்ல மந்திரவாதியை பார்க்க போறோமா? அதுல என்ன பேங்க் உனக்கு திடீர் சந்தேகம்? மியூசிக் டைரக்டர்னா ஏசி ரூம்லயோ இல்ல ஸ்டுடியோலயோ இருப்பாரு. நீங்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறீங்க பேங்க். அது கொஞ்சம் வித்தியாசமானவன். எப்பவும் இந்த மாதிரி ஏரியாவில கொஞ்சம் தண்ணியில தான் இருப்பான். குடிகார பயலாடா நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர். வேணாண்டா, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல மியூசிக் டைரக்டர நான் புக் பண்ணி தரேன்டா. அதெல்லாம் வேணாம், நீ கொஞ்சம் ஹே, ஐ அம் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி. தேங்க் யூ. அதனால தான் கூப்பிட்டு போறோம். இல்லன்னு வையேன் இறக்கி விட்டு போயிருப்போம். அதான் ஏற்கனவே கட்டி இறக்கி விட்டுட்டீங்களாடா. குடிகாரனை பார்க்க போறோன்னு தெரிஞ்சிருந்தா நாலு பாக்கெட் ஊருகாயாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். சைடிஸ் வச்சிருக்கானோ இல்லையோ? இப்ப எதுக்கு புலம்புற பேங்க்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புங்கடா. சும்மா புலம்பாத. என்னையா பண்றான்? டியூன் போடுறேன் பேங்க். ஊர்ல இடமே இல்லாத மாதிரி இங்க வந்து ஏண்டா? ஏன் சொல்றா? ஏன் மீன் தண்ணியில தான் வாழும்? ஏன் கரடி பிடிச்சிங்கம்லாம் காட்டுல தான் வாழும்? ஏன் விமானம் ஆகாயத்துல தான் பறக்கும்? ஏன் பேங்க் மாட்டிக்கிட்டாப்ல. சூப்பர் சூப்பர், கண்டினியூ பண்ண. அப்படியே கார் பஸ் எல்லாம் ரோட்ல தான் போகும், ரயில் தண்டவாளத்துல தான் போகும், கப்பல் தண்ணியில தான் போகும். ஏண்டா கேளு கேளு, நான் கேட்ட இத்தனை எனக்கும் உங்ககிட்ட பதில் இல்லை. ஆமா, அதே மாதிரி தான் நீ கேட்ட எனக்கும் எங்க கிட்ட பதில் இல்லை. சூப்பர், இட்ஸ் ட்ரூ ப்ரோ. நம்பு பேங்க், நம்பிக்கை தானே வாழ்க்கை. போங்கடா. டேய் சை சுனாமி, டேய் ஹாய் ரீலே. டேய் சை சுனாமி, நம்ம படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டாரு. யாரு? நம்ம பேங்க் தான். தேங்க் யூ பேங்க். நம்ம படத்தோட டைட்டில் வர மாதிரி ஒரு டியூன் வேணும். அதான் நம்ம படத்தோட ப்ரமோஷன் சாங். பதமெடுக்க போறோம், பதமெடுக்க போறோம், பட 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 பதமெடுக்க போறோம். ஓகே. பதமெடுக்க போறோம், பதமெடுக்க போறோம், பதமெடுக்க போறோம், பதமெடுக்க போறோம். டிசன் ஓகே. வேற 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 போடு. ட்ரை பண்ணு. வேணாம், வரலன்னா விட்டுறலாம். ரீலே, நாம வேற மியூசிக் டைரக்டர் பார்க்கலாம். சொன்னா கேளு. என்னது ஏண்டா? அண்டர் வாட்டர்ல மீன் தான் பிடிப்பாங்க. இது என்னடா புதுசா டியூன் பிடிப்பான்னு சொல்றீங்க? நம்பு பேங்க், நம்பிக்கை தானே வாழ்க்கை. இத சொல்லி சொல்லி தானடா இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க. பத்தல எங்க குதிச்சு எங்க வர்றானு நம்ம டியூன் பிடிச்சிருப்பான். செம்ம டியூன் போடுவான் பாரு பாரு. தொடர்ந்து டியூன் போடுவான் பாரு பேங்க். எல்லா செட்டப்பையும் கூடவே வச்சிருக்கான். ஹே, இங்க நின்னு போடு. இப்ப பாரு பட்டை கலப்பான். சினிமா 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 சூப்பர் பாட்டு சூப்பர் ஹிட் செம டான்ஸ் செம ஹார்ட். சினிமா 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 சும்மா நம்ம ஆட்ட போடு குத்து பாட்டு கும்மி ஹிட். ப்ரமோஷன் சாங் ரெடி ஆயிடுச்சு, உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மட்டும் வேணும். ஒரு ஆடிஷன் நடத்தி அவங்களையும் செலக்ட் பண்ணிடலாம். இனிமே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்.
நாளைக்கு ஆடிஷன் ஆரம்பிச்சிடலாம். சந்தான பாரதி சார் கால் பண்றாரு. சொல்லுங்க முதலாளி. என்ன முருகா, படத்தோட வேலையில ஆரம்பிச்சாச்சா? ப்ரொமோஷன் சாங் ரெடி ஆயிடுச்சு, ரெண்டு மூணு நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம் முதலாளி. பசங்க பண்ண ஷார்ட் பிலிம் ரெண்டு மூணு தடவை பார்த்தேன். அவங்க எடுக்க போற கதைக்கு அந்த ஹீரோயின் இருக்காள், அந்த பொண்ணோட இன்னொரு பொண்ணு வராள. ஆமா முதலாளி, ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணும்போது குறுக்க ஒரு பொண்ணு வருமே, அதானே? ஆமாப்பா, அந்த குறுக்கு போன பொண்ணு தான் சொல்றேன். அந்த பொண்ணைய கூப்பிட்டு ஹீரோயினை போடுங்க. இப்ப நடிச்சிருக்க பொண்ணு நல்லா தான் நடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, பட் இருந்தாலும் இவங்க எடுக்க போற கதைக்கு அந்த பொண்ணு நல்லா பண்ண இருக்கு ஒரு ஃபீலிங். சரிங்க முதலாளி, நீங்க சொன்ன பொண்ணியே ஹீரோயினா போட்டுடலாம். சரிப்பா, பண்ணுங்க. குட், தேங்க் யூ. நானே சொல்றேன், இந்த படத்துக்கு அந்த பொண்ணு தான் ஹீரோயின். படத்தோட வெற்றி தான் நமக்கு முக்கியம். எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே. சரி வாங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசி ஓகே வாங்கலாம். நீ நினைச்ச உடனே நான் அந்த பொண்ணை பார்க்க முடியாது. ஏண்டா, அவ பெரிய கோட்டீஸ்வரன் வீட்டு பொண்ணா இல்ல விஐபி வீட்டு பொண்ணா? யாரா இருந்தாலும் நான் பேசுறேன்டா. அந்த பொண்ணோட நம்பரை கொடுங்க, நான் பேசுறேன். அந்த பொண்ணோட நம்பர் தெரியுமா தெரியாதா? அந்த பொண்ணோட நம்பர் மட்டும் இல்ல, அந்த பொண்ணே யாருன்னு தெரியாது. என்னடா சொல்ற, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு பொண்ணு குறுக்க போயிட்டா, எஞ்சி ஷர்ட் நல்லா இருக்கு, நான் இட்ரோ வச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? நீ என்ன சொன்னடிக்கு நல்லா இருக்குன்னு இப்ப மட்டும் என்ன? எல்லாம் உன்னால தான்டா, நீ எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்ல. ஒரு ஒளி ஓவியனின் கண்கள் அழகான எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் கேப்சர் பண்ணிரும். தட்ஸ் மை ப்ரொபசன். சூப்பர், தேங்க்ஸ். அதே மாதிரி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கேப்சர் பண்ணிட்டு வாங்க, அப்ப ஷூட்டிங் நடத்தலாம். ஒருவேளை அந்த பொண்ணு கிடைக்கலனா? வாங்கின செக்கை திருப்பி கொடுத்துட்டு பழையபடி பொட்டலம் கட்டவே போயிடுவேன். இப்ப என்ன பண்ண போறோம்? சிச்சுவேஷன் தெரியாம நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா பார்க்குக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. டேய், ஜாலியா உட்காரலடா. பார்க்குனா 50-100 பேர் வருவாங்க, நாம தேர்ற பண்ணு கூட இங்க வரலாம்ல. அதை விடு, நீ பேங்க பார்க்க போனில்ல, அது என்னாச்சு? அந்த பொண்ணு எப்படியோ தேடி பிடிச்சு ஹீரோயினை புக் பண்ணிட்டு வரணுமா? இல்லனா செக்க திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஏமல யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஷூட் பண்ண கோயில் சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லா முதல்ல தேடுவோம். கண்டிப்பா அந்த ஏரியால நம்ம தேடுற பொண்ணு இருப்பா. ஒருவேளை அந்த பொண்ணு பக்கத்து ஊரா இருந்தா? ஒரு தெருவுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து எதுக்கு வரணும்? டேய், அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாராவது அந்த ஏரியால இருக்கலாம். அவங்கள பார்க்க வந்த பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்கலாம்ல. இல்ல ரீலு, எனக்கு என்னமோ ஜானி சொல்றதா சரியின் படுது. அந்த பொண்ணு கண்டிப்பா அந்த ஏரியால தான் இருக்கணும். அது எப்படி ரீமண்ட், இவ்வளவு உறுதியா சொல்ற? நம்பிக்கையோட தேடினா இன்னும் 2-3 நாள்ல அந்த பொண்ணு நம்ம கண்ணில் படுவா. நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி போலாம், லெட்ஸ் கோ. ஆண்டவா, அந்த பொண்ணை எப்படியாவது உங்க கண்ணுல காமிச்சிரு. எங்க தேடியுமே கிடைக்கல.
வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? முதல்ல நீங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க அதை சொல்லுங்கப்பா. சார், நாங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கோம். ஓஹோ, நாங்க சேர்ந்து ஒரு படம் எடுக்க போறோம். சந்தோஷம். அது சம்பந்தமா தான் சார் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். என்கிட்ட என்ன பேச போறீங்க? கொஞ்சம் உள்ள போய் பேசலாம் சார். சரி வாங்க வாங்க உட்காருங்க. சரி, எடுக்கிறதா எடுக்க போறீங்க? இந்த வெட்டு குத்து அடிதடி ஆபாசம் அது இல்லாம நாலு பேர் குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி நல்ல படமா எடுங்க, சரிதானே? ஏமா ராதா, என்னங்க வந்தவங்களுக்கு ஒரு மூணு டீ கொண்டா. ஆ சரி. அப்புறம் என்னமோ சொல்லுங்க சொல்லுங்க. அது வந்து சார், நாங்க எடுக்க போற படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்கோம். அப்படின்னா பாம்பே, ஆந்திரா, பெங்களூர்னு இல்லாம நம்ம ஊர் பொண்ணுங்களா பார்த்து நடிக்குவீங்க? கரெக்டா சொன்னீங்க. ஒரு வாசகோனாலும் திரு வாசகோ சார். கடவுள் இருக்காரு, பெரிய கிளாடி சார். எப்படி சொல்றீங்க? உங்களையும் எங்களையும் எப்படி கோர்த்து விடுக்காரு பாருங்க. என்ன சொல்றீங்க? நாங்க நினைச்சதே தான் சார், நீங்களும் சொல்றீங்க. அப்ப நம்ம ஊர் பொண்ணு தான் ஹீரோயினியா? என்ன சார், நம்ம ஊர் பொண்ணான்னு கேக்குறீங்க? நம்ம வீட்டு பிள்ளை தான் சார் ஹீரோயின். ஒண்ணும் புரியலையே. எடுத்துக்கங்கப்பா. சரிங்கம்மா, சாப்பிடுங்க, எடுத்துக்கங்க. ஓகே சார். எங்க படத்துக்கு ஹோம்ல ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். எங்க ஹீரோயின் எப்படி இருக்கணும்னு நாங்க நினைச்சோமோ உங்க பொண்ணு இப்படி இருக்காங்க சார். உங்க பொண்ணு எங்க படத்துல ஹீரோயின் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்னங்க பொண்ண படத்துல நடிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, பேசாம இருக்கீங்க? இரு இரு, படிச்ச பசங்க படம் எடுக்கிறாங்க, நம்ம பொண்ணு நடிச்சா நல்லா இருக்கும்னு புரியப்படுறாங்க. விருப்பம்னா அனுப்ப போறோம், இல்லாட்டா வேணாம்னு சொல்ல போறோம். இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? தம்பி, எங்க பொண்ண உங்க படத்துல நடிக்க வைக்கிறதுல எனக்கு உள்ளூர ஒரு சந்தோஷம் தான். ஆனா என்ன பண்ண தம்பி, நாலு நாள்ல நிச்சயார்த்தம், அடுத்த மாசம் கல்யாணம். அப்பா, யாரு கிட்டப்ப நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? என் பொண்ணு யாரமா கேக்கணும்? மத்த எல்லா விஷயத்துக்குமே என்கிட்ட கலந்து பேசின நீங்க, கல்யாணம்னு வரும்போது மட்டும் ஏன்பா ஒரு வார்த்தை கூட பேசல? ஏமா, வெளியில மாப்பிள்ள பாத்திருந்தா கேட்டிருப்பேன் கண்டிப்பா. மாப்பிள்ள வேற யாரும் இல்லம்மா, சின்ன பிள்ளையில இருந்தே உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் முறை மாமி சங்கர்மா. ஐயோ அப்பா, அவனுக்கு கட்டுறதுக்கு பதிலா நீங்க சொன்னீங்கன்னா நான் சந்தோஷமா தூக்கில கூட தொங்குறேன். எங்க அதுக்கு முன்னாடி எங்க படத்துல நடிச்சு கொடுத்துருங்களே. என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? என் பொண்ணை கல்யாணம் வேண்டாம் தூக்கில தொங்குறேன்னு சொல்ற, என்ன பேசிட்டு இருக்க நீ? எங்க அது உங்க குடும்ப பிரச்சனை, நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும். முதல்ல எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்க பொண்ணை எங்க படத்துல ஹீரோயினா நடிக்க சொல்லுங்க. எங்க பொண்ணு உங்க படத்துல நடிக்க மாட்டா, விடுங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். நல்லா யோசிச்சிட்டேன், எங்க பொண்ணு உங்க படத்துல நடிக்க மாட்டா, போங்க. இவங்க அடங்க மாட்டாங்க, அடிச்சு விரட்டுங்க. இங்க வர்றோம், அடிச்சு விரட்டிடுவாங்களாம்ல. நீங்க நினைச்ச உடனே எங்களை அடிச்சு விரட்டிட முடியாது. ஏன்னா என் மேல கை வைக்க மூணே மூணு பேருக்கு தான் ரைட்ஸ் உண்டு. யாருப்பா அந்த மூணு பேரு? நம்பர் ஒன், என்ன பெத்த அம்மா அப்பா. நம்பர் டூ, எனக்கு வரப்போற மனைவி. நம்பர் த்ரீ, கடமை தவறாத காவல்துறை அதிகாரி. நிச்சயதார்த்த வேலை எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம்னு வந்தேன். நீங்க வேலைய பாருங்க, இவங்கள நான் பாத்துக்கறேன்.